السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் 2 தினங்களில் ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். இறுதி 10 என்று சொன்னாலே லைலத்துல் கதர் இரவு, அதை தேடுவதற்காக இஃதிகாஃப் என்கிற ஒரு இபாதத், அதை தொடர்ந்து சில தினங்களில் நோன்பு பெருநாளை கொண்டாடப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி, இதுவெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கும். இறுதி 10 என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடம் தேவை உள்ளவனாக இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்கிற ஒரு பிரதானமான விஷயத்தை ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களோடு இஸ்லாம் சம்பந்தப்படுத்தி பேசுகிறது. பாவ மன்னிப்பு என்றால் என்ன? அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, இறுதி 10 நாட்களோடு இந்த பாவ மன்னிப்பிற்கு உள்ள தொடர்பு என்ன என்பது தொடர்பான சில விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் இறுதி 10 என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு அடியானுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது என்பது எந்த அளவிற்கு உயர்வான விஷயம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒன்றை பற்றிய அருமை நமக்கு புரிகிறதோ அப்பொழுதுதான் அதை தேடுவோம், அதுதான் இயல்பு. ஒரு பொருள் சிறப்பானது என்று நமக்கு தெரிகிறது, அல்லது ஒரு விஷயம் சிறப்பானது என்று நமக்கு தெரிகிறது, ஒருவருடைய அறிமுகம் கிடைப்பது பயனுள்ள விஷயம் என்று தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். தெரிந்துவிட்டால் அதற்காக நாம் பெரிய சிரமங்களை பெரிய கஷ்டங்களை எடுக்கிறோம். ஏனென்றால் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது எந்த அளவிற்கு உயர்வானது, அவசியமானது, தேவையானது என்பதை தெரிந்து கொள்வது மிக முக்கியம். அந்த வகையில் நாம் எல்லாம் மறுமைக்காக பாடுபடுகிறோம், மறுமைக்காக உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். அந்த மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. சொர்க்கத்தின் உயர்வு, சொர்க்கத்தின் சிறப்பு, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், இதை பற்றி எல்லாம் பல பயான்களில் கேட்ட காரணத்தால் அந்த சொர்க்கத்தை தேடுகிறோம். அந்த சொர்க்கத்திற்கு நிகரான ஒரு அருக்கொடையாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை வைத்து திருக்குர்ஆனில் பேசுகிறார். திருக்குறானுடைய 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அடியார்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான், விரைந்து வாருங்கள். எதை நோக்கி விரைந்து வர வேண்டும்? இலா மகஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கியும் அவனிடமிருந்து கிடைக்க போகும் மன்னிப்பை நோக்கியும் விரைந்து வாருங்கள். அதில் இன்னும் சிறப்பித்து சொல்லுவதாக இருந்தால், முதலில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை சொல்லிவிட்டு பிறகு சொர்க்கத்தை சொல்லுகிறான். அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பு மற்றும் சொர்க்கம், அதை நோக்கி விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அரலுஹ சமாவாத் வல்லார் உஹித்தத் லில் முத்தகீன்.
இந்த வானம் பூமியை போன்று விசாலமான பரப்பு கொண்ட அந்த சொர்க்கத்தை நோக்கியும் அதற்கு முன்பாக அல்லாஹ் வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பை நோக்கியும் விரைந்து வாருங்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் 66வது அத்தியாயத்துல 8வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபதன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, கலப்பற்ற முறையில் தூய்மையான முறையில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹுவை நோக்கி வாருங்கள். ஒரு இடத்தில் சொல்லுகிறான் சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாஹுவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நோக்கியும் வாருங்கள். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே, தூய்மையான முறையில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹுவை நோக்கி வாருங்கள். இந்த அளவிற்கு இன்னும் திருக்குறானுடைய ஏராளமான இடங்களில் ஹதீஸுகளில் பாவ மன்னிப்பு அவசியம், பாவ மன்னிப்பை நோக்கி வாருங்கள், பாவ மன்னிப்பு தேவை, இப்படியெல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் பேசுவதற்கு என்ன காரணம்? உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவ மன்னிப்பு என்கிற விஷயத்தில் தேவை உள்ளவர்கள். எனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேவையில்லை, நான் ஏன் பாவ மன்னிப்பு தேடணும், பாவம் செஞ்சவன் பாவ மன்னிப்பு தேடட்டும் என்று யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு தேவை. சிலருக்கு படிப்பு தேவை, சிலருக்கு தேவையில்லாம கூட இருக்கலாம், சிலருக்கு அரசு உத்தியோகம் தேவை, சிலர் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு குளிர்ந்த காற்று தேவை, சிலருக்கு குளிர்ந்த காற்று தேவை இல்லாமல் இருக்கலாம், அவரவருடைய உடல்நிலை, சூழ்நிலை, மனோநிலை, பொருளாதார நிலை, குடும்ப நிலை இவற்றையெல்லாம் பொறுத்து தேவை மாறுபடும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் பாவ மன்னிப்பு என்கிற விஷயத்தில் யாருமே தேவையற்றவர்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லோருக்கும் இது தேவை. அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, பல சந்தர்ப்பங்களில் நாம் இந்த ஹதீஸை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேவையில்லை, அதெல்லாம் பாவம் செஞ்சவனுக்கு தேவை, இந்த எண்ணம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திரும்ப 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 இந்த ஹதீஸை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பல தலைப்புகளில் இந்த ஹதீஸை சொல்லுகிறோம். அது என்ன ஹதீஸ்? அஹமத் என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய 21420வது செய்தி, அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம இஹுதிஉ பில்லைலி வன்னஹா. ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கின்றனர். பிறகு அவர்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் இறை தூதர்கள் உட்பட, நபிமார்கள் உட்பட அனைவரும் அதில் அடங்குவார்கள் என்றிருக்கும் பொழுது எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை, நான் ஏன் பாவ மன்னிப்பு தேடணும் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம் பாவ மன்னிப்பு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5235வது செய்தி, மக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். நான் தினமும் 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சூரத்துல் ஃபத்ஹ் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு அத்தியாயம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லியஃஃபிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வ மா தஅஃர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்லுகிறான். மா தக்கதம மின் தம்பிக வ மா தஅஃர், முந்தைய பாவம் பிந்தைய பாவம் அனைத்துமே மன்னிக்கப்பட்டவர் என்று சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தினமும் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஒரு அறிவிப்பில் 70 முறை என்று வருகிறது. இப்ப சொன்ன முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5235வது செய்தியில 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. அல்லாஹ்விடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த வாசகத்தை கொண்டு 100 முறை தினமும் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்றால் நீங்களும் நானும் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தேவையுள்ளவர்கள்?
இப்படி பாவ மன்னிப்பு தேடி பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹுவை தூய்மையானவர்களாக நாம் இருக்கும் நிலையில் சந்திக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் சில வாய்ப்புகள், இந்த மாதத்துடைய இறுதி 10 நாட்களில் சில வாய்ப்புகள். இந்த மாதத்தில் என்ன வாய்ப்பு? 1901 செய்தி புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோற்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இந்த மாதத்தில் நோன்பு என்கிற ஒரு கடமையை ஏற்படுத்தி அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு. யோசித்து பாருங்கள், நோன்பு என்பது கடமை, நோற்றே ஆக வேண்டும், இல்லை என்றால் குற்றம். ஆனாலும் அல்லாஹ் கருணையாளன் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரு கடமையை நம் மீது விதியாக்கிவிட்டு அதை செய்தால் மற்ற நன்மைகள் ஒருபுறம், யார் நோன்பு நோற்கிறார்களோ அவர்களுக்கு நானே கூலி கொடுக்கிறேன், இது ஒரு சுப செய்தி. யார் நோன்பு நோற்கிறார்களோ அவர்கள் நுழைவதற்கென்று சொர்க்கத்தில் ஒரு சிறப்பு நுழைவாயில் ரையான், இது ஒரு சுப செய்தி. எல்லாவற்றிற்கும் மேலாக நோன்பு நோற்பவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் பரிசு அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நிபந்தனை என்ன தெரியுமா? ஈமானம் வஹ்திசாபன், நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் மாதம் எல்லோரும் நோன்பு நோக்கிறார்கள், நாம் நோன்பு நோக்கவில்லை என்றால் ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி அல்ல, இது என் இறைவனின் கட்டளை, நான் இதை நிறைவேற்றுவதால் எனக்கு அவனிடமிருந்து பல பரிசுகள் கிடைக்கும், அதில் ஒரு பரிசு என்னுடைய முந்தைய பாவங்களை அவன் எனக்கு மன்னித்து அருள் புரிவான், இது ஒரு வாய்ப்பு. அதுக்கடுத்து புகாரில் இடம்பெறக்கூடிய 37 ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ, இரவில் தொழுகிறோம் அல்லவா, கியாமுல் லைல் ஸலாத்துல் லைல், அதற்குரிய பரிசு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி, அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த இரவு தொழுகை காரணமாக ஆகிறது. நோன்பு நோற்பதால் அதற்குரிய பரிசாக பாவ மன்னிப்பு, இரவில் நின்று வணங்குவதால் அதற்குரிய பரிசு பாவ மன்னிப்பு. மாதத்தில் இறுதி 10 நாட்கள், இதில் மிக முக்கியமான அம்சம் லைலத்துல் கத்ர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அது பற்றி எல்லாம் நிறைய பயன்களை நாம் கேட்டிருப்போம். அந்த இரவோடு சம்பந்தப்படுத்தி பாவ மன்னிப்பு என்கிற பரிசை அல்லாஹ் வழங்குகிறான். புகாரியில் இடம்பெறக்கூடிய 35 ஹதீஸில் பார்க்கிறோம், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிப்பு, 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 எத்தனை பெரிய பாக்கியம்! பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவர்களாக நம்மை படைத்துவிட்டு அந்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு அல்லாஹுவை நல்ல விதமாக சந்திப்பதற்குரிய ஏற்பாட்டையும் அவனே செய்து கொடுக்கிறான். எத்தனை பெரிய கருணை! நோன்பு நோற்றால் பாவ மன்னிப்பு, ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்கினால் பாவ மன்னிப்பு, லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கினால் பாவ மன்னிப்பு. அன்பிற்குரியவர்களே, திருமிதி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை. யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவில் நான் என்ன பிரார்த்தனை செய்வது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பிரார்த்தனை. திருமிதியில் இடம்பெறக்கூடிய 3435 ஹதீஸிலும் இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 3840 செய்தி, திருமிதியில் என்ன வாசகம்? அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஏ தனித்தனி வார்த்தையா சொல்றோம், கேட்டு மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃவுன், நீ மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை மன்னிப்பாயாக. மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு. அடியான்
மறுமையை வளமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். ஆனால் நாம் சரியாக அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. எத்தனை பேர் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம்? யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், நான் என்னை. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் என்னுடைய இறைவன் எனக்கு திறந்து கொடுத்திருக்கிறானே, இதை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறேனா? இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்ல ஒரே ஒரு வார்த்தை கூடுதலாக, அல்லாஹும்ம இன்னக அஃவுன் கரீமுன் துஹிப்புல் அஃவு ஃபஃஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், நீ சங்கையானவன், கண்ணியத்திற்குரியவன், நீ மன்னிப்பதை விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த துஆவை அதிகமாக ஓத வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். ஒற்றைப்படை இரவுகளில் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இரவு தொழுகை தொழுது கொண்டிருக்கிறோம், இரண்டு ரகாத்துகளுக்கு இடையில் இடைவெளி கொடுக்கப்படுகிறது. அத்தகையாத்து இருப்பில் சஜிதாவில் தனியாக பிரார்த்தனை செய்யும் பொழுது இப்படி எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவு ஃபஃஃபு அன்னி, அல்லது அல்லாஹும்ம இன்னக அஃவுன் கரீமுன் துஹிப்புல் அஃவு ஃபஃஃபு அன்னி. அன்பிற்குரியவர்களே, ஏன் இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? மரணிப்பதற்குள்ளாக நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை நாம் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். இது இதில் கூடுதலாக ஒரு விஷயம், பல சந்தர்ப்பங்களில் நினைவுபடுத்தக்கூடிய விஷயம்தான். எங்கெல்லாம் அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன, அவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன, இப்படியெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படுகிறதோ அவை அனைத்தும் சிறு பாவங்களை பற்றி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். பெரும்பாவத்தை ஒருவர் செய்துவிட்டார் என்றால் அவர் அதற்காக தனியாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டுதல். இல்லா மன் தாப, அல்லாஹ் சொல்லுகிறான், பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யாமல் அவை மன்னிக்கப்படாது. அது என்னென்னங்கிறத எல்லாம் வேறு தலைப்பாகிவிடும். பெரும்பாவம்னா என்னங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிடுகிறார்கள், அது தனி தலைப்பு. அடிப்படை என்ன? சரி, அல்லாஹ் தான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறானே அப்படின்னு பெரும்பாவம் செய்தவரும் இது விஷயத்தில் நாம் சலுகை பெற்று விடலாம் என்று துணிவு கொள்ளக்கூடாது, அது தனி. அன்பானவர்களே, பேச்சு, பார்வை, நடவடிக்கை, கொடுக்கல் வாங்கல், சமூக தொடர்பு, குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு வகையில் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். என்றாவது அல்லாஹ்விடத்தில் கை ஏந்தி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று மனமாற பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? பெரும்பாலானவர்களுடைய நிலை என்ன? சடங்காக துஆ செய்வது. யாரையும் குறை சொல்லுவது நம்முடைய நோக்கம் அல்ல, யாரையும் வசைபாடுவது நம்முடைய நோக்கம் அல்ல. பெரும்பாலானவருடைய நிலை என்ன? சலாம் கொடுத்தவுடன் முதல் சஃபில் இருக்கிறார், அடிச்சு புடிச்சு தாண்டி வெளியே போய் என்ன அவசரம்? அப்படி ஒரு அவசரம் இருக்கும் என்று சொன்னால் அது நிர்பந்தம். அது தவிர காரணமே இல்லாமல், காரணமே இல்லாமல் சஜ்தாவில் துஆ செய்வதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அத்தஹியாத் இருப்பில் துஆ செய்வதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. இன்னும் துஆவுக்குன்னு ஒரு நேரம் எல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், தொழுகை தொடக்கூடாத நேரம் என்று விதிவிலக்கு. சூரியன் உதிக்க ஆரம்பித்ததிலிருந்து முழுமையாக உதித்து முடிக்கும் வரை, உச்சிக்கு சென்றதிலிருந்து உச்சி சாயும் வரை, மறைய துவங்கியதிலிருந்து மறையும் வரை, இப்படி இந்த நேரங்கள் எல்லாம் தொழக்கூடாது. நோன்பு வருடத்திற்கு 5 நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், இந்த 5 நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம். இது மாதிரி துவாவுக்கு ஏதாவது தடை இருக்கா? இந்த நேரத்தில் துவா செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் துவா செஞ்சால் ஏற்றுக்கப்படாது, இந்த நேரத்தில் துவா செய்வது ஹராம், இந்த நேரத்தில் துவா செய்வது பாவம், எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? நடந்த நிலையில், நின்ற நிலையில், படுத்த நிலையில், வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையில், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னுடைய பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்திரு, கேட்பதில் நமக்கு என்ன கஞ்சத்தனம்? இன்னும் சொல்வதாக இருந்தால், வணக்கங்களின் பெரும்பகுதியை பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய வழியாக அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகளை கட்டியவுடன் தொழுகையின் ஆரம்பத்தில் ஓதுகிறோமே, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, பாவ மன்னிப்பிற்கான துஆ.
ருக்கு சஜிதா இந்த நிலைகளில் ஓதுவதற்கென்று ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. சுபஹான அல்லாஹும் ரப்பனா ஒபிஹம்திக்க அல்லாஹும் மகஃபிர்லி, நமக்கு சுபஹான ரபியல் அலி சுபஹான ரபியல் ஆலா. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, சுபஹான அல்லாஹும் ரப்பனா ஒபிஹம்திக்க அல்லாஹும் மகஃபிர்லி, எளிமையான வாசகம். அல்லாவை புகழ்வது, அல்லாவை பரிசுத்தப்படுத்துவது, பாவ மன்னிப்பு தேடுவது, அனைத்தும் அடங்கிய ஒரு துஆ. இது ருக்குவிலும் ஓதிக்கொள்ளலாம், சஜ்தாவிலும் ஓதிக்கொள்ளலாம், பாவ மன்னிப்பிற்கான ஒரு பிரார்த்தனை. இரண்டு சஜ்தாக்களுக்கு மத்தியில் ரப்பி குஃபிர்லி ரப்பி குஃபிர்லி, பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனை. அன்பிற்குரியவர்களே, அத்தஹியாக்கில் ஓதக்கூடிய துஆ அல்லாஹு மக்ஃபிர்லி மா கத்தம்து, பாவ மன்னிப்பிற்கான துஆ. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி, பாவ மன்னிப்பிற்கான துஆ. இப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஏராளமான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார். நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா? அந்த வரிசையில் இந்த இறுதி 10 நாட்களும் பாவ மன்னிப்பிற்குரிய வாய்ப்பாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கினால் பாவ மன்னிப்பு, அந்த 10 நாட்களுடைய இரவிலும் முழுமையாக நின்று வணங்கினால் பாவ மன்னிப்பு, அந்த இரவுகளில் பிரார்த்தனை செய்தால் பாவ மன்னிப்பு. அன்பானவர்களே, வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த விஷயங்கள் எல்லாம் பயான்ல கேட்கிறோம், கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது எப்படி இந்த குளிர் காற்றை விட்டு அனலை நோக்கி சென்று விட்டோமோ அதுபோன்று ஒரு மாகூர் ஒரு சூழ்நிலை, அதை விட்டு நாம் வெளியே சென்று விடுகிறோம். எனவே பயான் என்பது ரசிப்பதற்காகவோ ருசிப்பதற்காகவோ அல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக. அந்த வரிசையில் பாவ மன்னிப்பு என்கிற விஷயத்தை நம்முடைய அன்றாட அமல்களில் ஒன்றாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னால், அந்த தவறோடு நான் என்னுடைய இறைவனை சந்தித்தால் அது எனக்கு மிகப்பெரிய நட்டம், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். பாவத்தை பற்றிய பயமோ பாவத்தை பற்றிய கவலையோ இல்லாமல் நாம் மரணிப்போம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அது மிகப்பெரிய நட்டம். நன்மைகளை செய்வது எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கு தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்பதும் இஸ்லாத்தில் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சர்வசாதாரணமாக நாம் அதை பற்றி கவலையே இல்லாம, பொய் பேசுபவருக்கு அது பற்றி பயம் இல்லை, கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் செய்பவருக்கு அது பற்றி கவலையே இல்லை, வாங்கிய கடனை தருவதில் தாமதப்படுத்துபவருக்கு அது பற்றி கவலையே இல்லை, பொது பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் வரவு செலவுகளில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அப்படிலாம் பார்க்க முடியுமா? கவலை இல்லைன்னா, மறுமையை பற்றி பயம் இல்லைனால்தான் இப்படி சொல்லுவார் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய சம்பவம் மிக பிரபலமானது. எத்தனை பயான்களை கேட்டிருப்போம், எத்தனை பயான்களில் மாயிஸ் இப்னு மாலிக்குடைய சம்பவம் திரும்ப 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 அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். பல நேரங்களில் நம்ம கேட்ட பிரபலமான புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட நூல்களில் இடம்பெறக்கூடிய சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். ஏங்க இப்படி பொய் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, தான் பேசியது பொய் என்பதை அவர் ஒப்புக்கொள்ள தயாரில்லை. யாரை பார்த்து பொய் பேசுறேங்கிற, நம்ம ஒண்ணுமே செஞ்சிடல அவரை, ஏங்க பொய் சொல்றீங்க, அவ்வளவுதான் சொன்னோம். ஏங்க கோவப்படுறீங்க, நான் கோவப்படுறேனா, நானா கோவப்படுறேன், அதுவே கோபமாக இருக்கும். ஏங்க கோவப்படுறீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ற பதிலே கோபமாக. ஆனால் மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லுகிறார்கள், யார சொல்லல, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். எப்படிப்பட்ட உருவாக்கம் அந்த சமுதாயத்தின் மீது நடைபெற்றிருக்கிறது! அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமுதாயத்தை எப்படி வார்த்தெடுத்திருக்கிறார்கள்! அல்லாஹ்வுடைய தூதர், ஓப்பா பேசாம ஒன்னு, அதெல்லாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டப்போ. இரண்டாவது முறை வருகிறார், அதே மாதிரி ரிப்ளை பண்ணி அனுப்புறாங்க. மூன்றாவது முறை வருகிறார், அதெல்லாம் நீ செஞ்சிருக்க மாட்ட, பல அறிவிப்புகள்ல ஏதாவது கட்டி பிடிச்சிருப்ப, முத்தம் கொடுத்திருப்ப, அதெல்லாம் விபச்சாரம் இல்லை, போ. நான்காவது முறை சொல்லுகிறார், யார சொல்லல்லா, என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க, ஒருவேளை அவர் குடிச்சிட்டு உளர்றாரோ, போதையில் இருக்கிறாரா பாருங்க. ஒரு நபி தோழர் அவருடைய வாயை ஊத சொல்லுகிறார், யார சொல்லல்லா, அவர் போதையிலலாம் இல்லை,
நான் தப்பு செஞ்சிட்டேன் என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு வந்து ஒருத்தர் கேட்கும்போது அவர் குடிச்சிருக்கிறாரா பாருங்கன்னு சொன்னால் அவருடைய மன வேதனை எந்த அளவிற்கு இருக்கும்? அதை கூட அவர் ஒரு பொருட்டாக கருதாமல், இல்லை யார சொல்லலாம் அவர் குடிக்கலாம் இல்லை. ஒருவேளை புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஏதாவது மனநுல கோளாறு காரணமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காரா? இல்லை யார சொல்லலாம் அவர் அப்படிலாம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் ஒரு விபச்சாரம் செய்த குற்றவாளிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் கல் எறிந்து தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். கல்லை கொண்டும் எலும்பு துண்டுகளை கொண்டும் நாங்கள் அவரை அடித்தோம். அன்பிற்குரியவர்களே, தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்த தவறுக்காக கொல்லப்படுகிறார். அன்பானவர்களே, மக்கள் பலவிதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். இரண்டு விதமான கருத்து. என்ன மோசமான ஆளு, விபச்சாரம் செஞ்சிருக்காரு, இவரெல்லாம் போய் இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார், மாயிஸ் தன்னுடைய தவறுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டார், தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார். இப்படி ரெண்டு விதம். ஒரு சாரார் அவரை மட்டமாக பேசுகிறார்கள், ஒரு சாரார் அவரை உயர்த்தி பேசுகிறார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாயிஸ் இப்னு மாலிக்கிற்காக நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நானும் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன். ஒரு மனிதர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி ஒட்டுமொத்த மனிதர்களுடைய துவா அவருக்கு நசீபாகும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நிரூபித்து காட்டிவிட்டு சொல்லுகிறார்கள், நானும் அவருக்காக துவா செய்கிறேன், யா அல்லாஹ் மாயிஸ் நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதரும் பிரார்த்தனை செய்து விட்டு சொல்லுகிறார்கள், அவர் செய்த தௌபாவை, அவருடைய பாவ மன்னிப்பை இந்த மதினாவில் உள்ள ஒரு சமுதாய மக்களுக்கே பகிர்ந்து கொடுத்தாலும் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விடும். அடிப்படை என்ன தெரியுமா? முதலில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று உணர வேண்டும். எப்பொழுது அந்த உணர்வு நமக்குள் வருகிறதோ அப்பொழுது நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க தயாராகி விடுவோம். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த ரமலானுடைய மாதம், இந்த கடைசி 10 நாட்கள், இவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்ட பிறகும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமிதியில் இடம்பெறுகிறது. அன்பிற்குரியவர்களே, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும். அரேபியர்களுடைய வழக்கம் அவன் நாசமாக போகட்டும் அப்படிங்கிறத இது போன்ற வார்த்தைகளால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும். இது போன்ற வாசகங்களை பயன்படுத்துவாங்க. ரமலான் மாதம் வந்தும் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய பாவத்திலிருந்து மீட்பு பெறவில்லை என்று சொன்னால் 3435வது செய்தி திருமிதியில் இடம்பெறுகிறது. 3545வது செய்தி என்ன? ரமலான் மாதம் வந்தும் பாவ மன்னிப்பு தேடலைனா அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும். ஹாக்கிம்ல 4வது பாகம் 170வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய இன்னொரு செய்தி பிரபலமானது. நம்ம அடிக்கடி பயான்களை கேட்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி மெம்பர்ல ஏறுறாங்க, ஆமீன் 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 3 முறை சொல்றாங்க, முடித்த பிறகு நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அதில் ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபமிட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் பாவ மன்னிப்பு தேடினார், நான் ஆமீன் என்று கூறினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அவங்களோட சொந்தமான துவா அல்ல. மலக்குகளை பொறுத்தவரை அவர்களாக எதையும் செய்ய மாட்டார்கள். அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், மலக்குகளை பொறுத்தவரை தாமாக எதையும் செய்ய மாட்டாங்க, நாம் எதை கட்டளையிடுகிறோமோ அதைத்தான் செய்வார்கள். அப்படி என்றால் ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு தேடாதவன் நாசமாகட்டோன்னு ஜிப்ரீலே நீங்க பதுவா செய்யுங்க அல்லாஹ் சொல்லி ஜிப்ரீல் பதுவா செய்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் செய்யப்பட்ட பதுவா நபிகளாருடைய ஆமீன், எவ்வளவு வெயிட்! எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானை, இந்த இறுதி 10 நாட்களை நல்லதொரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் அதிக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். இன்னும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கென்று இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்லுகிறது. தர்மம் செய்வது,
மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை வீதிகளிலிருந்து அப்புறப்படுத்துவது, இது போன்ற காரியங்கள் மூலமாகவும் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மீண்டு கொள்ளலாம். மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள் மீது அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய பாவங்களுடைய மறுமையை நல்லதாக மறுமையை நல்லதாக அணி அணி அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.